ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே மேட் கேட் ஈஸ் எஜுகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நம்ம டெக்னிக்கல் சப்ஜெக்ட் பவர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதிலிருந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டேன். டாபிக் வந்து லோட் ஃப்ளோ ஸ்டடிஸ். ஸோ லோட் ஃப்ளோ ஸ்டடிஸ்லேருந்து கம்பல்சரி ஒரு பிட் 3 மார்க் கம்பல்சரி ஃப்ரெண்ட்ஸ், டெஃபினட்டாக 3 மார்க் கம்பல்சரி. ஒன்று, 1 மார்க்கில் வைபஸ் வரணும், இல்லை ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் பற்றி வரணும், இல்லை 2 மார்க்ஸில் அவன் வைபர்ஸ் வரணும், ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் வரணும். இது தாண்டி அவன் கொடுக்க வேண்டும் கொடுக்கணும்னு நினைச்ச கொஸ்டனு ஒன்று, கம்பேரிசன், நியூட்டன் ராஃப்சன் மெத்தட் கன்வர்ஜென்ஸு, காஸ் சீடல் மெத்தட் கன்வர்ஜென்ஸு, ஒரு டைம் ஃபார் இட்ரேஷன், ஒரு இட்ரேஷனுக்கு இது எவ்வளோ டைம் கம்மியான, காஸ் சீடல் கம்மியாக, இது வந்து நியூட்டன் ராஃப்சன் ஜாஸ்தியாக, ஸோ ஃபாஸ்ட் டீகபோல்டு ஃப்ளோ கன்வர்ஜென்ஸ் என்ன, ஓகேவா? ஸோ இது தாண்டி, இது இதையும் தாண்டி அவன் கொடுக்கணும்னு நினைச்சான் கொஸ்டின், காஸ் சீடல் மெத்தட்ல சப்போஸ் கியூ வயலேட் ஆனா அந்த பி கியூபஸ் ஒரு கியூ வந்து சர்டன் லிமிட் கொடுத்துட்டு சர்டன் லிமிட்குள்ள வச்சு அவன் இந்த பஸ் மறுபடியும் பி கியூ பஸ்ஸா இருக்குமா பிவி பஸ்ஸா இருக்குமா, லிமிட் வயலேட் ஆகி கியூ அவுட் சைட் லிமிட் கொடுத்துட்டு ஸோ இந்த பஸ் பி கியூ பஸ் ஆக்ட் பண்ணுமா பிவி பஸ் ஆக்ட் பண்ணுமா, அது 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 வர வாய்ப்பு இருக்கு. அதுவும் தாண்டி கொடுக்கணும்னா காஸ் சீடல் மெத்தட் கன்வர்ஜென்ஸ், நீங்க இட்ரேஷன் வந்து நீங்க கன்வர்ஜென்ஸ் வந்து ஃபாஸ்டா போகணும், ஸோ சொல்யூஷன் வந்து நான் ஃபாஸ்டா வேணும், ஸோ அப்ப என்ன பண்ணணும், காஸ் ஆக்சலரேஷன் ஃபேக்டர், அந்த ஆக்சலரேஷன் ஃபேக்டரோட வேல்யூ எவ்வளவு, 1.6, ஓகேவா? ஸோ ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் சார், ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் தானே சார், 2n-2-m ஃபார்முலா சார் போட்டா வந்துச்சு சார், ஸோ என் பஸ் சிஸ்டம் சார், என் பஸ் சிஸ்டம்ல எம் பிவி பஸ் சார், ஸோ சப்போஸ் 50 பஸ் இருக்கு, ஸோ 2x50, அதுல 4 PV பஸ் ஸோ 250 2x50-100, 100-2, 98-98-2, ஸோ 96x96, ஓகே சார், ஸோ ஓகே, அந்த அந்த மாதிரி ஈஸியா வரணும், யாருக்கும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஈஸி. ஸோ பிக்யூ நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து சால்வ் பண்ற ஈக்குவேஷன்ஸ் பி கியூ வி நியூட்டன் ராஃப்சன்ல, ஸோ பி வந்து பி கியூ பஸ்ஸஸ்ல சப்போஸ் என் பஸ் பி கியூ பஸ் நினைச்சுக்கோங்களேன், என் பஸ் பி கியூ பஸ்ஸஸ், என் பஸ் பிவி பஸ்ஸஸ் நினைச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நியூட்டன் ராஃப்சன் மெத்தட்ல எத்தனை ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகலாம், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன் ராஃப்சன் மெத்தட்ல பி கியூ என் பி கியூ பஸ் இருக்கு, எம் பிவி பஸ் இருக்கு, சப்போஸ் நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கிறேன், ஸோ என் பி கியூ பஸ் இருக்கு, எம் பிவி பஸ் இருக்கு, ஸோ எத்தனை ரியல் பவர் ஈக்குவேஷன் உங்களுக்கு இருக்கும், என் பிளஸ் எம் ரியல் பவர் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், எத்தனை ரியாக்டிவ் பவர் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, என் ரியாக்டிவ் பவர் ஈக்குவேஷன், எத்தனை வோல்டேஜ் ஈக்குவேஷன் இருக்கும், எம் வோல்டேஜ் ஈக்குவேஷன். ஸோ அதெல்லாம் எப்படி தெரியுமா, நீங்க ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை வோல்டேஜ் ஈக்குவேஷன், எத்தனை ரியல் பவர் ஈக்குவேஷன். லாஸ்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2n-2-m போட்டீங்க ஃபார்முலா. ஸோ நீங்க அது இல்லாம அங்க என்ன ட்விஸ்ட் பண்ணணும் ஜெகோபியன் மேட்ரிக்ஸ்ல, ஸோ அதுல n பஸ் இருக்கு ஒரு சிஸ்டத்துல, அந்த n பஸ்ல m பஸ், பிவி பஸ்ஸஸ், ஹெச் பஸ்ஸஸ் வந்து ஹெச் வந்து ஷண்ட் ரியாக்டர்ஸ், எல் வந்து ஷண்ட் கெப்பாசிட்டர்ஸ். அப்ப அந்த ஷண்ட் ரியாக்டர் என்ன பஸ், நமக்கு தெரிஞ்ச பஸ் 3 பஸ், லேக் பஸ், லோட் பஸ், பிக்யூ பஸ், பிவி பஸ். ஸோ ஷண்ட் ரியாக்டர் கொடுத்தா அது என்ன பஸ், ஷண்ட் கெப்பாசிட்டர் கொடுத்தா என்ன பஸ், ஸோ இது தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ ப்ரொஃபஸர் சும்மா அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க, ஒவ்வொரு 2 மார்க்ஸ் கொஸ்டின் கொடுத்தாங்க. ஸோ இதனால நீ இது என்னென்ன கேட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கூட சேம் இதுதான் ரிப்பீட் ஆகிட்டா இருக்கும், வைபஸ்ன்னு ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் மேலே தான் ரிப்பீட் ஆகிட்டா இருக்கும். ஸோ ஒன்றும் ரெண்டோ வந்து பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன் கேட்பாங்க, ஸோ பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன் அது நம்ம சிங்க்ரோனஸ் மெஷின்ல பி ஈக்குவல் டு வி பை எக்ஸ் சைன் டெல்டா அதை போட்டு பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ லோட் ஃப்ளோ ஸ்டடிஸ் ஒரு தடவை ஒன்னொன்னா சால்வ் பண்ணிட்டு போங்க, ஏதோ பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கங்க. ஸோ இது பெரிய மேட்ரு இல்லாத சப்ஜெக்ட், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, கான்செப்ட் புரிஞ்சாலே ஈஸி, கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாலே ஸோ நீங்கள் ஃபார்முலா கூட 2n-2m தேவையில்லை. ஸோ நீங்க மாமலை என்று எத்தனை ரியல் பவர் அப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், ஓகேவா? ஸோ நீங்க கேட் ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, ஈஸியா நீங்க லோட் ஃப்ளோ ஸ்டடிஸ் எந்த பிட் வந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம். அது அது தாண்டி அந்த கான்செப்ட் கேட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தாண்டி அதுக்கு மேல அவன் கான்செப்ட் கொடுக்கணும்னா அவனால முடியாது, ஓகே? நீங்க ISPVS பிட் ஸ்கோர் பாருங்க, அந்த கான்செப்ட்ல இருந்து வெளியே போக முடியாது, அதுக்கு மேல கொடுக்க முடியாது, ஓகேவா?
சோ இப்போ இது பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, ரியாக்டன்ஸ் கண்டுபிடிச்சலாம். சோ அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் வைபர்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, ஜென்ரேட்டரோட ரியாக்டன்ஸ் இன்டர் கனெக்டிங் லைனிங் ரியாக்டன்ஸ் கேட்டாங்க. ஓகேவா ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பஸ் கொடுக்குறப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பஸ் கொடுக்குறப்ப வைபஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுக்குறப்ப வைபஸ் ஓட ஆர்டர் எவ்வளோ ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க, வைபஸோட ஆர்டர் எவ்வளோ, ஆர்டர் வந்து 2/2. ஸோ 2/2 n 2 பஸ் சிஸ்டம் அர்த்தம் ஓகேவா. ஸோ 2/2 மேட்ரிக்ஸ்னா 2 பஸ் சிஸ்டம். சப்போஸ் 3/3 மேட்ரிக்ஸ், 3/3 மேட்ரிக்ஸ்னா இது வந்து 9 எலிமெண்ட்ஸ் இருக்கும், 3 பஸ் மேட்ரிக்ஸ், 3 பஸ் சிஸ்டம் ஓகேவா. ஸோ 2 பஸ் சிஸ்டம், ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும், ஸோ இதுக்கு ஒரு ஜென்ரேட்டர், இதுக்கு ஒரு ஜென்ரேட்டர் ஓகேவா. ஸோ 3 பஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 பஸ் சிஸ்டம், இதுக்கு ஒரு ஜென்ரேட்டர், அது டிபெண்ட் அப்பான் அவன் ஜென்ரேட்டர் பிவி பஸ் கொடுப்பானா லோடு கொடுப்பானா நமக்கு தெரியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 3 பஸ் சிஸ்டம், ஸோ இங்கே ஒரு இன்டர் கனெக்ஷன், ஸோ இங்கே ஒரு இன்டர் கனெக்ஷன், ஸோ இங்கே ஒரு இன்டர் கனெக்ஷன். ஸோ n/n சிஸ்டம் மீன்ஸ் n பஸ் சிஸ்டம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் y பஸ் ஆர்டர் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் n பஸ் சிஸ்டம், சப்போஸ் கொஸ்டின், சப்போஸ் கொஸ்டின் வந்து ஐ ஹாவ் n பஸ் சிஸ்டம், சப்போஸ் ஐ ஹாவ் 50 பஸ் சிஸ்டம், வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் y பஸ் சிஸ்டம், y பஸ் மேட்ரிக்ஸ் 50/50. சப்போஸ் என்கிட்ட வந்து 30 பஸ் சிஸ்டம், வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் வைபஸ் மேட்ரிக்ஸ், 40/40 இருக்கு. சப்போஸ் 30/30 பஸ் இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்கு, ஸோ வாட் ஹவு மெனி நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் கேட்டேன், 30 ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் y11 2/2 எடுத்துக்கிறேன், y12 கனெக்ட் ஆயிருக்கோ அதோட அட்மிட்டன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா, சோ இந்த ஜென்ரேட்டரோட அட்மிட்டன்ஸ், இந்த ஜென்ரேட்டரோட அட்மிட்டன்ஸ் y11 = y10 அதோட செல்ஃப் அட்மிட்டன்ஸ். ஸோ இன்டர் அது எது இது செகண்ட் பிரான்ச் y12 ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா y10 இங்கே இங்கே 1, 2, 3 பஸ் சிஸ்டம் வச்சுக்கோங்களேன், y11 எவ்வளோ வரும், ஸோ y10 y12 y13. ஸோ இந்த பஸ்ஸுக்கு என்னென்ன லைன் கனெக்டாக இருக்கோ அதோட அட்மிட்டன்ஸ் எல்லாம் ஓகேவா, அதோட அட்மிட்டன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் ஓகேவா, அதோட அட்மிட்டன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் ரைட். ஸோ y12 y21. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறோம், y12 = y21 இக்குவல் டு, ஸோ அட் நெகட்டிவ் ஆஃப் மைனஸ் y21 இதோடது. சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 3/3 மேட்ரிக்ஸ் எப்படி வரும் பாருங்க, ஸோ y21 வந்து மைனஸ் y21, ஸோ நெகட்டிவ் ஆஃப் தட் அட்மிட்டன்ஸ், நெகட்டிவ் ஆஃப் தட் அட்மிட்டன்ஸ் கனெக்ட் பிட்வீன் 1 & 2 பிரான்ச், 1 & 2 பஸ் சிஸ்டம், நெகட்டிவ் ஆஃப் தி அட்மிட்டன்ஸ் கனெக்ட். ஸோ இதோட ஜெட் இன்ஃபுளுன்ஸ் கொடுத்துருப்பாங்க நெகட்டிவ். சப்போஸ் y12 இதோட அட்மிட்டன்ஸ் y12 மைனஸ் y12, சப்போஸ் இது பாருங்க 3/3 y11 y12 y13 y21 y22 y23 y31 y32 y33 ஓகேவா. ஸோ y11 என்ன, y11 = y10 அந்த பஸ்ஸோட அட்மிட்டன்ஸ், ஸோ y12 + y13. ஸோ இந்த இதோட அட்மிட்டன்ஸ் பாருங்க, ஸோ இதோட அட்மிட்டன்ஸ் செல்ஃப் அட்மிட்டன்ஸ். ஸோ இந்த பிரான்ச், இந்த பஸ்ல என்னென்ன கனெக்ட் ஆயிருக்கு, இது ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு, y12 கனெக்ட் ஆயிருக்கு, ஸோ இது y13 கனெக்ட் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ இதெல்லாம் அவ்வளோதான், y11 y22 y3 y11 y22 ஆர் செல்ஃப் அட்மிட்டன்ஸஸ் ஓகேவா. ஸோ y12 y13 y21 y23 ஆர் மியூச்சுவல் அட்மிட்டன்ஸஸ் ஓகேவா. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் அட்மிட்டன்ஸஸ். ஸோ செல்ஃப் அட்மிட்டன்ஸ் வந்து அந்த பஸ்ஸுக்கு என்னென்ன கனெக்ட் ஆயிருக்கு அந்த அட்மிட்டன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ y12 பார்த்தீங்கன்னா, ஸோ இது மைனஸ் y12. ஸோ y1 - 2 என்ன கனெக்ட் ஆயிருக்கு, அதோட அட்மிட்டன்ஸ் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ y13 வந்து என்ன, 1 - 3 மைனஸ் 1 - 3 ஓகேவா. ஸோ அதுதான் மேட்ரு ஓவர் ஓகேவா. ஸோ சிம்பிள் தான் கான்செப்ட் தெரிஞ்ச. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்க பாருங்க, ஸோ இது -j30 இங்கே பாருங்க, சிம்பிள் தான்.
minus j 30 என்ன கொடுத்திருக்காங்க minus j 30 plus j 10 plus j 10 minus j 30 கொடுத்திருக்காங்க so என்ன reactance என்ன கேட்டிருக்காங்க so இது வந்து 2 by 2 matrix 2 by 2 matrix so 2 bus system so 2 bus system so இப்போ இது லைன் ரியாக்டன்ஸ் கேட்டிருக்காங்க ஜெனரேட்டர் ரியாக்டன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா ஜெனரேட்டர் ரியாக்டன்ஸ் கேட்டிருக்காங்க so y11 equal to y11 y12 y13 y21 y22 இது கொடுத்திருக்காங்க ஓகேவா so y22 y11 எவ்வளவு கொடுத்திருக்காங்க minus j30 y12 எவ்வளவு கொடுத்திருக்காங்க j10 y21 எவ்வளவு கொடுத்திருக்காங்க plus j10 j10 y22 minus j30 நான் என்ன சொன்னேன் இது y10 plus y12 இது வந்து minus y12 இது வந்து minus y21 இது வந்து y20 plus y21 2 bus system இது 1 2 நினைச்சீங்களா so y10 plus y12 y12 வந்து minus y12 so equal equate பண்ணுங்க so y12 equal to minus j10 y21 equal to minus j10 ஓகேவா so y10 plus y12 equal to minus j30 so y10 y12 எவ்வளவு y12 minus j10 so minus j10 minus j30 so y10 equal to minus j30 plus j10 so y10 எவ்வளவு minus j20 okayவா so minus j20 so similarly y2 0 எவ்வளவு y20 plus y21 equal to minus j30 so y20 same minus j20 தான் வரும் சப்ஸ்டிட் பண்ணுங்க y21 minus j10 so minus j10 அங்கிட்டு போனா plus j10 minus j30 plus j10 minus j20 so y10 is minus j20 y12 வந்து எவ்வளவு வந்துச்சு minus j10 y21 minus j10 y20 minus j20 அவன் கேட்டது என்ன இது வந்து சீமென்ஸ் மோ இது வந்து சீமென்ஸ் மோ இது சீமென்ஸ் அட்மிட்டன்ஸ் ரியாக்டன்ஸ் வந்து ஓம் 1 பை எக்ஸ் வந்து மோ ஓகேவா சோ ரியாக்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் சோ 1 பை மைனஸ் ஜே 20 1 பை மைனஸ் ஜே 10 எவ்வளவு ஆகுது ஜே ஸ்கொயர் மைனஸ் 1 லாஸ்ட் லெக்சர் பார்த்தியே சோ ஜே ஸ்கொயர் பை ஜே இன்டூ 20 சோ ஜே ஸ்கொயர் பை ஜே 10 ஓகேவா சோ நீங்க பாத்தீங்கன்னா சோ ஜே 1 பை 20 ஜே 1 பை 5 சோ கால்குலேட் பண்ணுங்க பாயிண்ட் 0 25 is 100 ஜே 0.2 so j 0.05 j 0.2 is the answer so j 0.05 j point எங்க மிஸ் ஆச்சு இல்லங்க so 1 by 10 sorry friends இங்க 1 by 10 okay va 1 by 10 1 by 10 1 by 10 okay sorry so 1 by 10 so 0.1 so plus j 0.05 plus j 0.1 is the answer so this is the answer so this is the answer option a ஜே பாயிண்ட் ஸோ இங்கே பாருங்க இங்கே கன்ஃபியூஷன் பாருங்க இங்கே ஜே பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இருக்கு இங்கே ஜே பாயிண்ட் ஜீரோ ஒன் பிளஸ் இருக்கு அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டிருந்த ஜென்ரேட்டர் ரியாக்டன்ஸ் ஸோ ஜென்ரேட்டர் ரியாக்டன்ஸ் ஒய் ஒன் ஜீரோ எவ்வளோ வந்துருக்கு ஸோ ஒய் ஒன் ஜீரோ ஒன் பை ஜே 20 ஜே பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜே பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வரணும் ஸோ ஆப்ஷன் ஏ ஸோ இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கேட்டிருக்கிறது ஜென்ரேட்டர் ரியாக்டன்ஸ் இதுதான் ஒன் மார்க் டூ மார்க்ஸ் போகிற வாய்ப்பு ஓகேவா ஆன்சர் கரெக்டா நம்ம பண்ணிருப்போம் ஆன்சர் வந்திருக்கும் ஆனா ஆப்ஷன் டி வச்சிருவோம் சோ இது இருக்கு இது இருக்கு இது பார்க்க மாட்டோம் சோ இது பாத்துக்கணும் நான் கேட்டது என்ன இன்டர்னல் லைன் ரியாக்டன்ஸ் y12 எவ்வளவு இருக்கு 1 பை 10 ஓகேவா சோ 1 பை 10 பாயிண்ட் 1 ஓகேவா சோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணாம மிஸ்டேக் நான் மிஸ்டேக் என்ன பண்ண போறோம் கூட காமிச்சிட்டேன் ஓகேவா சோ ஆப்ஷன் ஏ சோ லோட் ஃப்ளோ ஸ்டடிஸ் விடாதீங்க 3 மார்க்ஸ் கம்பல்சரி ஓகேவா அதுக்கு மேல வந்த போனஸ் 3 மார்க் கம்பல்சரி அதுக்கு மேல வந்த போனஸ் ஓகேவா சோ ஈஸி தான் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா நீங்க என்ன கன்சர்ன் கொடுத்தாலும் இப்படி 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 போட்டுடலாம் ஓகேவா கான்செப்ட் புரிஞ்சாலே இப்படி போட்டுடலாம் ஓகேவா சோ புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுங்க புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணாலே ஈஸி ஓகேவா சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேவா ஹெல்ப் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கொடுங்க ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்